வணக்கம். கதையின் தலைப்பு அன்பு வட்டம். எழுதியவர் கோமதி சுப்பிரமணியன். கல்யாணியின் வீட்டு வாசல் முன் ரிக்ஷா வந்து நின்றது. கல்யாணியும் அவளது தாயாரும் கீழே இறங்கினார்கள். வாசல்புறத்தில் தன் நண்பர்களோடு பந்து விளையாடி கொண்டிருந்த ரங்கன் கடை வீதிக்கு சென்று அம்மாவும் அக்காவும் வந்து இறங்குவதை கண்டதும் விளையாடுவதை நிறுத்திவிட்டு ரிக்ஷாவை நோக்கி ஓடி வந்தான். வந்தவன் ஜவுளி மூட்டையை வீட்டுக்குள் தூக்கி வந்து பரபரப்புடன் பிரிக்க தொடங்கிவிட்டான். வெயிலில் களைத்து வந்த அழுப்பு தீர மின்சார விசிறியை சுழலவிட்டு அதன் நேராக சாய்வு நாற்காலியை இழுத்து போட்டு சாய்ந்து விட்டாள் கல்யாணி. ரிக்ஷாக்காரனுக்கு உரிய கூலியை தந்துவிட்டு வீட்டுக்குள் திரும்பிய பார்வதி மகன் துணி மூட்டைகளை பிரித்து அவனுடைய உடையை தேடும் பரபரப்பில் மற்றவர் உடைகளை சிதறவிட்டு கொண்டிருப்பதையும் கல்யாணி அதை கவனிக்காமலேயே ஈசி சேரில் சாய்ந்திருப்பதையும் கண்டு ஆத்திரப்பட்டாள். ஏண்டி கல்யாணி, அவன் அத்தனை துணிகளையும் பிரித்து உதறி கொண்டிருக்கிறானே, அதட்டக்கூடாது, பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று ஒரே சொல்லில் இரு குழந்தைகளையும் அதட்டலுக்கு உள்ளான இரு குழந்தைகளுமே லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. அம்மா, ரங்கனை சற்று கடைக்கு அனுப்பேன், எனக்கு இந்த வெயிலில் சுற்றி வந்தது மயக்கம் வந்துவிடும் போல் இருக்கிறது, நிறைய ஐஸ் கலந்து க்ரஷ் வாங்கி வர சொல்லு அம்மா என்று கொஞ்சி குழைந்தாள் கல்யாணி. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியவள் வயது பெண் கல்யாணி. சற்று கடை வீதிக்கு போய் வந்த களைப்படங்க கலரும் க்ரஷ்ஷும் கேட்கிறாளே, அவ்வளவுதான் அவளது மனபலமும் உடல் பலமும். இதனால் இதே நிலையில் அவள் மட்டும் இருந்தாள். அவள் சி என வேண்டாத பொருளை உதறி எறிவதை போன்று தன் மனதிலேயே வட்டமிடும் அவளது நினைவுகளை உதறி எறிய முயன்றாள். அந்த அவள் வேறு யாருமில்லை, இதே பார்வதி அம்மாளின் மணி வயிற்றில் வந்த மற்றும் ஒரு மகளான சாவித்திரிதான். கல்யாணியை விட இரண்டொரு வயது சிறியவள் சாவித்திரி. ஆனால் பார்வைக்கும் சரி, வீட்டு வேலை நிர்வாக திறமை எல்லாவற்றிலும் சரி, கல்யாணிக்கு மூத்தவள் போல் பம்பரமாய் சுழலுவாளே. படிப்பிலும் சரி பாட்டிலும் சரி நாளும் தெரிந்தவள். உலகத்து நாகரிகத்தோடு ஒட்டி பழக தெரிந்தவள். எல்லாவற்றிடமே சுட்டிதான். அப்படி சுட்டியாக இருந்ததினால்தான் எப்படி சி குடும்பத்துக்கே கொல்லி வைக்கும் அவனை போல் யாருமே இருக்க வேண்டாம். கல்யாணியைப் போல் குடும்பமே உலகமாக, குடும்ப வாழ்க்கையே சொர்க்கமாக பாவிக்கும் மனமே போதும். பெண்ணாகத்தான் வாழ வேண்டுமே தவிர படிப்பு உத்தியோகம் என்று சலுகையை பெற்று கொண்டு பெண்மையை உதறி எறிய முனையும் துணிச்சல் கொள்கை என் கல்யாணியை நெருங்கவே வேண்டாம். கல்யாணி, நீ என்ன கேட்டே, கூல்ட்ரிங்கா, எல்லா ரங்கா, ஓடிப்போய். முடியாதுமா, என்னோட எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிக்கிற இவளுக்கா நான் போக முடியாது என்று சண்டித்தனம் பிடித்த மகனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள். என்ன இருந்தாலும் இவ சாவித்திரி அக்கா ஆக முடியாதம்மா. மனதிலே பொறுமலை கொட்டிவிட்ட ரங்கன் எதையோ நினைத்து கொண்டவனைப் போல, அம்மா சாவித்திரி அக்கா கடுதாசி போட்டிருக்கா, டைப் மிஷின் மேலே இருக்கு, எடுத்து படித்து பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு கடைக்கு ஓடிவிட்டான். சாவித்திரி என்ற பெயரை கேட்டதும் துள்ளி துடித்தாள் கல்யாணி. அந்த பீடை எதுக்கம்மா கடுதாசி போட்டிருக்கு, கையாலே கூட தொடாதேம்மா, தொட்டாலே பாவம், வஞ்சனைக்காரி. கைகளை நெறித்தாள். பெற்ற மனம் இரு பக்கமும் அலைப்பட்டது. எத்தனைதான் தவறு செய்துவிட்டு போதும், எத்தனைதான் பெற்ற மனதில் கோபம் குமுறி கொண்டிருந்தாலும் கூட அம்மா என்று அழைப்பு குரல் விடுத்திருக்கும் தன் மகளின் எழுத்திலே அவளை காண தாய்மை துடித்தது. என்னதான் எழுதிருப்பாளோ பார்க்கலாமே என்ற அற்ப சபலம். தொடக்கூடாது, தொட்டால் என்னை கொன்ற பாவம் உனக்கு என்று ஆணை வைத்தாள் கல்யாணி. மகன் பிரித்து களைத்திருந்த புது துணிகளை வரிசைப்படி அடுக்கி கொண்டிருந்தாள் பார்வதி. அவள் மனம் அவளது மணி வயிற்றில் பிறந்து முதலை மொழி பேசி தளர் நடைப்பயின்று துள்ளி விளையாடி படித்து பட்டம் பெற்று உத்தியோகம் பார்க்க புறப்பட்டு போன சாவித்திரியின் நினைவால் அலைமோதியது. ஒரு பெண்ணை உத்தியோகம் பார்க்க அனுப்பியாகிவிட்டது. மற்றொரு பெண்ணான கல்யாணிக்கு வரன் தேடினார் தந்தை. உடலைப் போலவே மனமும் கோழையாகி படிப்பை கூட முழு மனதோடு ஊன்றி படிக்கும் துணிவில்லாது பாதியில் நிறுத்தி கொண்டாள் கல்யாணி. படிப்புதான் இல்லையே, வீட்டு காரியத்திலாவது தாய்க்கு வலது கையாக முன் நிற்கும் தெம்பாவது உண்டா? கிடையவே கிடையாது. எதிலும் ஊன்றிய நிலைக்க முடியாது. நிறைவுபடுத்த முடியாத கோழை மனம் படைத்தவளை வீட்டோடு வைத்திருந்து என்ன பயன் என்று தந்தை எங்கெங்கோ அலைந்து திரிந்து ஒரு வரனையும் நிச்சயித்து விட்டார். அவர் பார்த்து வந்த வரன் பெரிய இடத்து பிள்ளை,
கல்லூரி படிப்பு கட்டழகு எல்லாம் நிறைந்தவன் என்று சொல்லி சொல்லி பூரித்து போனார். பிள்ளை வீட்டிலிருந்தும் முறைப்படி பெண்ணை பார்த்து சென்றவர்கள் ஊருக்கு போய் கடிதம் எழுதுகிறேன் என்று சொன்ன சொல்லை சம்பிரதாய சொல்லாக மாற்றிவிடாமல் மெய்யாகவே கடிதம் எழுதினர். பெண்ணை பிடித்து விட்டது, முகூர்த்த தேதி நிச்சயித்து விடலாம் என்று கடிதம் வந்தது. பின்னர் இரு குடும்பத்தாரும் கலந்து பேசி நாளையும் குறித்து விட்டார்கள். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தது. வீடு கல்யாண களை கட்டி கலகலத்து கொண்டிருந்த அந்த வேளையிலேதான் வெடிகுண்டை தூக்கி போட்டார் போன்ற செய்தியை தாங்கி வந்தது மணமகன் எழுதிய கடிதம். படித்த நாகரிகம் தெரிந்த பெண்ணொருத்தி உள்ளூரிலேயே கிடைத்து விட்டதால் அதிக படிப்பில்லாத கல்யாணியை அவன் விரும்பவில்லை என்றும், வற்புறுத்தியோ வழக்கு தொடர்ந்தோ திருமணத்தை நடத்த முயன்றால் திருமணத்துக்கு பிறகு திருமண பெண்ணின் வாழ்வு சீர்குலைவதை தான் காண முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக எழுதிவிட்டான். பெண்ணை பெற்றவர்கள் கொதியாய் கொதித்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அதே பிள்ளைக்கே திருமணத்தை நடத்திவிட முடிந்திருக்கும். ஆனால் அதற்கு பின் அவளது வாழ்வு அவன்தான் குறிப்பிட்டு கோடி காட்டிவிட்டானே. திருமணம் நின்றுவிட்டது என்ற சொல்லை கேட்ட அந்த நிமிஷமே அதிர்ச்சியுற்று மயக்கமடைந்த கல்யாணி 3 நாட்களுக்கு கண்ணே திறக்கவில்லை. மாப்பிள்ளை பையன் இருந்த அதே ஊரில் உத்தியோகம் பார்க்கும் சாவித்திரிக்கு எழுதி விசாரித்து கொள்ள நினைத்து கல்யாணம் நின்று போன விவரமும் நிற்க காரணமான விவரத்தையும் எழுதி நம் குடும்பத்தை தலைக்குனிய வைக்கும் வலிமை மிக்க அந்த பெண்ணை பற்றி விசாரித்து வை, அவளை கவனித்து கொள்ளலாம் என்று கடிதம் எழுதிவிட்டு தந்தை தினமும் சாவித்திரியின் கடிதத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். கடிதம் வரவே இல்லை. அதை பற்றி நினைப்பதற்கும் நேரமில்லை சாவித்திரியின் தந்தைக்கு. அவர் அங்கும் இங்கும் ஓடியாடி வேறொரு வரனை நிச்சயித்து குறிப்பிட்ட நாளில் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டார். போட்ட கடிதத்துக்கு பதிலே போடாமல் இருந்த சாவித்திரி அக்காலின் கல்யாணத்துக்கும் வரவே இல்லை. தாலி கழுத்தில் முடியும் போது கூட நம்பிக்கையற்ற மனநிலையே தடுமாறிக்கொண்டிருந்தாள் கல்யாணி. சாவித்திரி ஏன் வரவில்லை என்று கேட்டவர்களுக்கெல்லாம் லீவு கிடைக்கவில்லை என்று மனதார பொய்யை கூறி வைத்தார்களே தவிர உண்மையை அறிய துடித்த உள்மனம் ஒன்றும் புரியாது ஓலம் எழுப்பிக் கொண்டேதான் இருந்தது. திருமணம் முடிந்த கையோடு கல்யாணியின் தந்தை சாவித்திரி உத்தியோகம் பார்க்கும் ஊருக்கு புறப்பட்டு போனார். போனவருக்கு அங்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது. சாவித்திரி அந்த ஊரிலேயே இல்லை. உத்தியோகம் பார்த்த இடங்களில் விசாரித்த போது உத்தியோகத்தை உதறிவிட்டால் என்றும் உண்மை புலனாயிற்று. கல்யாணிக்கு முதலில் குறித்த வரன் மனம் மாறி போனதற்கு காரணமே சாவித்திரி தான் என்ற உண்மையை கேட்டபோது அடைந்த அதிர்ச்சியை விட உடன் பிறந்தவள் வாழ்வுக்கே நச்சு பாம்பாய் மாறிவிட்டவள் என்ற உண்மையை விட பெற்ற தாயும் தந்தையும் கல்லு போல் உயிரோடு இருக்கையிலே யாருடைய அனுமதியும் என்று முன்பின் அறிமுகமில்லாத அவனை திருமணம் செய்து கொண்டு தேன் நிலவு சென்றிருக்கும் மகளை மன்னிக்கக்கூடிய நிலையிலா திரும்பி வந்திருப்பார்? ஊருக்குள் நுழையும் பொழுதே ஊர்க்குளத்தில் பெற்ற பெண்ணின் நினைவுக்கு தலைமுழுக்கு போட்டுவிட்டு வாசற்படியில் கால் மிதித்தார். பெற்றோரையும் உடன் பிறந்தவளையும் மாளாத அவமானத்தில் மாய்த்துவிட்டு ஊர் சுற்ற புறப்பட்டு போனவள் திரும்பி வந்து துணிவாக கடிதம் எழுதியிருக்கிறாளே. கடிதத்தில் என்னதான் எழுதியிருக்கும் என்பதை 10 மாதம் சுமந்து பெற்ற பாச மனம் காண விழைத்தது. சாய்வு நாற்காலியில் சாய்ந்த நிலையிலேயே குறு தூக்கம் போட்டு கொண்டிருந்தாள் கல்யாணி. மெதுவாக நடந்து வந்து டைப் மிஷின் மீது வைத்திருக்கும் கவரை எடுத்து கொண்டு அடுப்படி பகுதிக்குள் சரணடைந்து ஆவலுடன் கடிதத்தை பிரித்து படிக்க தொடங்கினாள். அன்புள்ள அப்பா அம்மா, இருவரது பாதங்களிலும் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடிதத்தை தொடங்குகிறேன். அப்பா, உங்களுக்கு எனது போக்கு புரியாதிருந்திருக்கலாம். பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து ஆண்மகனுக்குள்ள துணிவோடு உத்தியோகம் பார்க்கும் தெம்பையும் தேடித்தந்த உங்கள் முற்போக்கு கொள்கையையே வெறுக்கின்ற நிலையிலேயே உங்கள் மனம் மாறியிருந்தாலும் இருக்கலாம் அப்பா. நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கும்படியாக நான் நடந்து கொண்டது என்னவோ தவறுதான். ஆனால் நடக்க தூண்டிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்டால் என்னை மனதார மன்னிப்பீர்கள். அப்பா, அக்காவுக்காக வரன் பார்த்து முடிவு செய்தீர்களே, அவரை பற்றி ஒரே நாளில் உங்களால் என்ன புரிந்து கொள்ள முடிந்தது? ஒரு நாள் என்ன, ஒரு வாரம், ஒரு மாதமானாலும் கூட உங்களால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. மன்னிக்கவும், இப்பொழுது அவர் என் கணவர், அவரை பற்றிய சில உண்மைகளை எழுத வேண்டியிருக்கிறது என்ற வருத்தத்தோடு தான் இதை எழுதுகிறேன். அவரை மணந்து கொண்டிருந்தால் அக்காவின் வாழ்வு நிச்சயமாக நிறைவை பெற்றதாக இருக்கவே முடியாது. அக்காவை பொறுத்தவரையில் அவளுக்கு கணவன், குடும்பம் என்ற அன்பு வட்டத்துக்குள் அடங்கியதுதான் உலகம்.
அந்த அன்பான வாழ்க்கையில் சிறு சலசலப்பு நேர்ந்தாலும் தாங்கவோ சமாளிக்கவோ திறனற்ற கோழை மனத்தவள் என் அக்கா. ஆனால் என் நிலை அவ்வாறு குறுகியதல்ல. நீங்கள் கொடுத்த படிப்பும் படிப்பால் கிடைத்த உத்தியோக வாழ்வும் உத்தியோக வாழ்வால் நான் கண்ட பல உண்மை அனுபவங்களும் உலகம் என்பது என்ன என்பதை ஓரளவு எனக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றன. அந்த தெம்பிலே எதையும் தாங்கும் தெம்பும் எதையும் சீர்திருத்தும் திடமும் என்னிடம் உண்டு என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பாலமாக கொண்டுதான் நீங்கள் அக்காவுக்காக நிச்சயத்த வரனை தேடி நானே உறவு கொண்டாடி அவருக்கு உரிமையாகவும் மாறிவிட்டேன். அவரை சீர்திருத்தி சமூகத்தின் கண்களுக்கு நாணயமுள்ள மனிதனாக மாற்ற நான் செய்து வரும் முயற்சிகள் பலனளிக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கும் எனக்கு ஆதரவு தாருங்களப்பா. உங்கள் எல்லோரது மன்னிப்பையும் எதிர்பார்க்கும் சாவித்ரி. அன்றைய சாவித்ரி தனது அறிவு திறமையால் கணவனது உயிரை யமனிடமிருந்து மீட்டு வந்தாள். இன்றைய சாவித்ரியும் தனது அறிவை பயன்படுத்தி தனது கணவனை தீமையினின்றும் ஒருத்தி மீட்டு வர பாடுபடுகிறாள். முந்தைய சாவித்ரியைப் போலவே தனது மகளும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமென்று மனமுருகி வாழ்த்தினாள் பார்வதி. இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. இந்த கதையில் படிப்போடு சேர்ந்த உத்தியோகமும் சேர்ந்ததுனால ஒருவேளை அந்த காலத்து பெண்ணுக்கு ஒரு தனி அனுபவங்கள் கிடைத்திருக்கலாம் போலும். அதனால தான் அந்த பெண் அந்த கணவனை சமாளிக்க முடியும் என்று போல பேசியிருக்கிறாங்க. படிப்பு இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் உலக அறிவு இல்லாததுனால அவருடைய அக்கா அந்த கணவனுக்கு பொருத்தமான பெண் இல்லை அப்படின்னு சாவித்ரி நினைக்கிறாங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.